ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி நான் வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ரெண்டு கன் பேரஃபல் அப்புறம் த ஃப்ளேம் த்ரோவர், இந்த ரெண்டு கன் எப்படி இருக்க போகுது, என்ன பெஸ்ட்டாக இருக்குமா, விளையாட எப்படி இருக்கும், அப்புறம் அந்த கன் எந்த அளவுக்கு டேமேஜ் கொடுக்கும், யூசேஜ் எப்படி இருக்கும், இதோடய பவர் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்து பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பேரஃபல் கன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தாலாம், இது ஒரு ஏஆர்எம்ஓ கன். இதோட டேமேஜ் வந்து மேக்ஸிமம் 48, பட் 48 வரைக்கும்லாம் டேமேஜ் கொடுக்காது, மேக்ஸிமம் 40 வரைக்கும் போகும். வெஸ்ட் இல்லை வித்தவுட் வெஸ்ட் அப்படின்னா 40 வரைக்கும் டேமேஜ் போகும். மேகசின், அதாவது இந்த கன் வந்து 30 புல்லட் வரைக்கும் மேகசினில் பிடிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. ரேட் ஆஃப் ஃபயர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, 0.245 தான் இருக்குது. ரேட் ஆஃப் ஃபயர் சுத்தமாக இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு ஸ்கின்னை கொடுத்து அந்த ஸ்கின்னுக்கு ரேட் ஆஃப் ஃபயர் வச்சு அதெல்லாமே வாங்குற மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கன் உங்களுக்கு எதில் கிடைக்கும் அப்படின்னா, கிளாசிக் மேட்ச்லேயும் கிளாஷ் ஸ்குவாட் ஒன்லி 23rd அப்டேட். இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா இந்த கன் உங்களுக்கு லான்ச் ஆகும். இந்த கன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விளையாண்டு பார்த்து சொல்லலாம். ஆனால் இதில் ஹெட்ஷாட், அதாவது வித்தவுட் ஹெல்மெட் அப்படின்னா ஹெட்ஷாட் 250 மேலே போகுது. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அட்வான்ஸ் சர்வரில் கேம் விளாண்ட ஒரு ஃப்ரெண்டு வீடியோ போட்டிருந்தார், அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து தான் எல்லாம் டேமேஜ் கொடுக்கு என்ன மாதிரி கன் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். சவுண்ட் எஃபெக்ட்டும் ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, ஆகு எப்படி இருக்குது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது. இதில் 2x 4x அந்த மாதிரி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தேன், எனக்கு அது கன்ஃபார்மாக தெரியலை. ஓகே, இந்த கன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்டேட்டுக்கு அப்புறமா நம்ம கேம் ப்ளே விளாண்டே பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும், ஆக எப்படி இருக்குது அதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளேம் த்ரோவர், ரைட் சைடில் இருக்கிற ஃப்ளேம் த்ரோவர் அப்படிங்கிற கன்னை பற்றி பார்க்கலாம். இது டேமேஜ் ரொம்ப கம்மி, 15, மேகசின் ஒன்லி 10, ரேஞ்ச் வெறும் 4, ரேட் ஆஃப் ஃபயர் 0.06, எனக்கு தெளிவாக தெரில, 0.06. இந்த கன் வந்து ட்ரைனிங் மேட்ச்சில் மட்டும்தான் கிடைக்கும், அதாவது அப்டேட்டுக்கு அப்புறமா. எவ்வளோ எனிமி உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் இருந்தால் மட்டுமே இந்த கன் யூஸ் ஆகும். அதுலேயும் மேகசின் உங்களுக்கு வெறும் 10, டேமேஜ் வெறும் 15 தான் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த கன்னை ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் மேக்ஸிமம் 150 வரைக்கும் ஹெச்பி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கன்னு வந்து அவ்வளோவா பிரயோஜனம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பட் ஃபயர் எஃபெக்ட்லாம் நல்லாயிருக்கு. அடுத்ததான் கார்N88, அப்புறம் M14, அப்புறம் பிளாஸ்மா, இந்த கன்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான், அதே ஒன்று அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கார N88ஓட ஆட்டோமேட்டிக் எய்ம், அதோடய அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோப்லும், இப்போ அந்த ஸ்கோப்பில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இப்போ ஆட்டோமேட்டிக் ஸ்கோப் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேஞ்சை பொறுத்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெடியூஸ் எய்ம் அசிஸ்ட் ரேஞ்ச் பை 40, அதாவது கொஞ்சம் ரெடியூஸ் அந்த எய்ம், அந்த ஆட்டோமேட்டிக் எய்ம் வந்து கொஞ்சம் ரெடியூஸ்டாக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பிளாஸ்மா கனில் புல்லட் செதராமல் இருக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. அப்புறம் M14 ரேஞ்சோடு நீங்கள் அடிக்கும்போது அதோடய ரேட் ஆஃப் ஃபயர் வந்து 11% ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா M14ஓட டேமேஜை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, டேமேஜ் அண்ட் ரேட் ஆஃப் ஃபயர் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், have a nice day.